வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனோட 1 மார்க் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருந்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லெசன். ஸோ செகண்ட் லெசனில் வந்து ஒரே ஒரு சம் மட்டும்தான் இருக்குது 1 மார்க்கில். ஸோ தேர் ஆர் 500 மெம்பர்ஸ் இன் அ கிளப், ஈச் பேயிங் ₹100 ஆஸ் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்டு ஃபார் த கரண்ட் இயர் இஸ் ₹200. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன் ₹300. ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் டு பி ஷோன் இன் த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இப்போ நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இப்போ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா ஓவரால் அமௌண்ட், சரிங்களா? இந்த வேர்டு வந்திருக்கான்னு பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தெர் ஆர் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, டோட்டல் நம்பர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மெம்பர்ஸ் இன் அ கிளப் வந்து 500, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பே பண்ணணும்னா ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறதுக்கு 100. அப்போ ஒவ்வொருத்தரும் அதில் மெம்பராக இருக்கிறதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணுற அமௌண்ட் தான் என்னது, ₹100, ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் வந்து எவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்னா ₹100. இந்த ரெண்டையும் இன்டூ பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டையும் இன்டூ பண்ணும்போது 500 × 100, ஓகேங்களா, போட்டா எவ்வளோ வரும்னா 50,000. ஸோ இந்த 50,000 தான் உங்களுக்கான ஆன்சர். நீங்க கூட யோசிக்கலாம், ஏங்க மேம் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே இல்லையே, இங்க வந்து கரண்ட் இயரோடது இவ்வளோ வராம இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கரண்ட் இயர் வந்து இன்னுமே வந்து ரிசீவ் ஆகாம இருக்கிறது 200 இருக்கு, அட்வான்ஸா வந்திருக்கிறது இதெல்லாமே கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி கூட நினைக்கலாம். ஸோ இது எல்லாமே நமக்கு சம்மில் கேட்கல. உங்களுக்கு என்ன கேட்கறாங்கன்னா ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன், சப்ஸ்கிரிப்ஷனோட அமௌண்ட் எவ்வளோ, அவ்வளோதான் கொஷின். அப்போ ஒரு நம்பர் எவ்வளோ பே பண்ணுறாங்களோ அதுதான் ஓவரால் அமௌண்ட், அதில் வந்திருக்கு வரல அப்படிங்கிறதால இல்லை. ஸோ ஈவன் அது வராமல் இருந்தாலும் திரும்ப வந்துடும் இல்லையா, ஸோ வந்துச்சுன்னா அந்த அமௌண்ட் தான் நம்ம ஓவராலாக போடுவோம். அதனால தான் வந்து இதில் வந்து ஃபைண்ட் அவுட் த அமௌண்ட் மட்டும். இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகி கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த வேல்யூ தட் மீன்ஸ் இந்த 500 சேஞ்ச் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து ஆன்சர்ல வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் தென் இந்த வேர்டை கரெக்டா பாத்துக்கணும், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் தான் கேட்டிருக்கானா அப்படிங்கறத ஒன்ஸ் வந்து பாத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 3ல பார்க்கலாம்.